வணக்கம். மக்களுக்கு நல்ல கருத்துக்களை தொலைக்காட்சி என்ற ஊடகம் வழியாக சொல்லிக் கொண்டிருக்கிற நண்பர் ஜான்குமார் அவர்களின் ஏஜேகே தொலைக்காட்சி வழியாக மூன்றாவது வாரமாக அறிவியல் அறிவோம், அறிவால் உயர்வோம் என்ற இந்த நிகழ்ச்சி உங்கள் முன்னாலே வருகிறது. உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. பூகம்ப செய்திகளை நீங்கள் தொலைக்காட்சிகளிலே பார்க்கிற வானிலை செய்திகள் போல தினமும் சொல்ல முடியும். இந்திய அரசு இந்தியாவில் பூகம்ப அதிர்வுகள் ஏற்படக்கூடிய 60 நகரங்களை பட்டியல் போட்டிருக்கிறது. இந்த படத்தில் ப்ரௌன் கலரில் உள்ள மாநிலங்கள் உச்சகட்ட பூகம்ப அபாயமுள்ள பகுதிகளாகும். இது ஜோன் 5 ஆகும். சிகப்பு வண்ணத்திலே உள்ள பகுதிகள் ஜோன் 4 ஆகும். மிதமான அபாயம் உள்ள பகுதிகள் லேசான ஆரஞ்சு நிறத்தில் உள்ளவை ஜோன் 3 கீழ் வருகின்றன. வெண்ணிறத்தில் மிக மிக குறைவான பூகம்ப அபாயமுள்ள பகுதிகள் ஜோன் 1 ஆகும். இந்த மிக மிக குறைவான பூகம்ப அபாயமுள்ள ஜோன் 1 நம் தமிழகமும் புதுவையும் இருப்பது நமக்கு சற்று ஆறுதலாக இருக்கிறது. பூகம்பம் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற கேரளா மிதமான அபாயமுள்ள ஜோன் 2 இருக்கிறது. இது முதல் தகவல் அறிக்கையாகும். இந்த அறிக்கை பின்னால் இந்திய அரசால் திருத்தம் செய்யப்பட்டது. நிலைமை மாறியதன் காரணமாக திருத்தினார்கள். ஏற்கனவே செய்யப்பட்ட வரையறையை இந்திய அரசு மறுபரிசீலனை செய்தது. இந்தியாவை நிலநடுக்க அபாயமுள்ள 5 பகுதிகளாக பிரித்தார்கள். இதில் நீல நிறத்திலே காட்டப்படும் தமிழ்நாடு ஏற்கனவே மிக மிக குறைவான பூகம்ப அபாயமுள்ள ஜோன் 1 இருந்த தமிழ்நாடு, மிதமான அபாயமுள்ள ஜோன் 2 தமிழ்நாடும் புதுவையும் கிரேடு உயர்ந்திருக்கின்றன. ஆம், அபாயம் சற்றே அதிகரித்துள்ளது. இது நமக்கு கவலை தரக்கூடிய செய்தியாகும். இப்படி இந்தியா நிலை இருக்கிற போது உலக அளவில் கடந்த 100 ஏற்பட்ட நிலநடுக்கங்களில் அதிகமான பேர் உயிர் இழக்க காரணமான நிலநடுக்கங்கள் பற்றிய வரலாற்றை அமெரிக்க அரசினுடைய நிறுவனமான யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஜியாலஜிக்கல் சர்வே பதிவு செய்திருக்கிறது. அதிலே 1905 ஏப்ரல் 4 இந்தியாவில் 8.6 ரிக்டர் அளவில் கங்கரா பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் 19,000 பேர் இறந்தார்கள் என்ற செய்தி பதிவாகியிருக்கிறது. அடுத்த பூகம்பம் ஏப்ரல் 17, 1906 தென்னமெரிக்க நாடான சிலி நாட்டில் 8.2 ரிக்டர் அளவுள்ள பூகம்பம் ஏற்பட்ட போது அந்த பூகம்பத்தில் 20,000 பேர் இறந்திருக்கிறார்கள். டிசம்பர் 28, 1908 இத்தாலி நாட்டில் 7.2 அளவு ரிக்டர் அளவு நிலநடுக்கம் ஏற்பட்ட போது 100,000 பேர் இறந்திருக்கிறார்கள். ஜனவரி 13, 1915 இத்தாலியில் 7.5 ரிக்டர் அளவு நிலநடுக்கம் ஏற்பட்ட போது 29,980 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். டிசம்பர் 16, 1920 சீனாவில் 7.8 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்ட போது 200,000 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். செப்டம்பர் 1, 1923 ஜப்பானில் 7.9 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் நேர்ந்தபோது 143,000 பேர் இறந்திருக்கிறார்கள். மே 22, 1927 சீனாவில் 7.9 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் நேரிட்ட போது 200,000 பேர் இறந்திருக்கிறார்கள். டிசம்பர் 25, 1932 சீனாவில் 7.6 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்ட போது 70,000 பேர் இறந்திருக்கிறார்கள். ஜனவரி 15, 1934 இந்தியாவில் இன்று என் இனிய நண்பர் நிதிஷ்குமார் ஆளுகிற பீகாரில் அன்று 8.1 அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்ட போது 10,700 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மே 30, 1935 பாகிஸ்தானில் 7.5 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்ட போது 60,000 பேர் இறந்தார்கள். ஜனவரி 25, 1939 தென்னமெரிக்க நாடான சிலி நாட்டில் 8.3 ரிக்டர் அளவு நிலநடுக்கம் நேரிட்ட சமயத்தில்
28,000 பேர் அங்கே உயிரிழந்திருக்கிறார்கள். டிசம்பர் 26 1939 துருக்கி நாட்டில் 7.8 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் நேரிட்ட போது 30,000 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அக்டோபர் 5 1948 துருக்கி நாட்டில் 7.3 ரிக்டர் அளவில் பூகம்பம் ஏற்பட்டது. இதில் 1.10 லட்சம் பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மே 30 1970 பெரு நாட்டில் 7.9 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்ட போது 66,000 பேர் இறந்திருக்கிறார்கள். பிப்ரவரி 4 1976 கௌதமாலா நாட்டில் 7.5 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்ட போது 23,000 பேர் இறந்திருக்கிறார்கள். பிப்ரவரி 4 1976 சீனாவில் 7.5 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்ட போது 655,000 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். டிசம்பர் 7 1988 அர்மேனியா நாட்டில் 6.8 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்ட போது 25,000 பேர் இறந்தார்கள். செப்டம்பர் 23 1993 மகாராஷ்டிராவில் இந்தியாவில் லத்தூரில் நிலநடுக்கம் ஏற்பட்ட போது 6.2 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்ட போது 9,748 இந்தியர்கள் உயிரிழந்தார்கள். ஜனவரி 26 2001 இந்தியாவில் குஜராத்தில் 7.7 ரிக்டர் அளவில் நடந்த பூகம்பத்தில் 20,023 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். டிசம்பர் 26 2003 ஈரான் நாட்டில் 6.6 ரிக்டர் அளவில் நடந்த பூகம்பத்தில் 26,200 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். டிசம்பர் 26 2004 இந்தோனேஷியா சுமத்ரா அருகே ஏற்பட்ட 9 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட பூகம்பத்தில் 283,106 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அக்டோபர் 8 2005 பாகிஸ்தான் வசமுள்ள காஷ்மீரில் 7.6 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட பூகம்பத்தில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அமெரிக்க அரசின் வடம் வசத்திலே இல்லை. இது அமெரிக்க அரசினுடைய நிலவியல் ஆய்வுத்துறை, தி US ஜியாலஜிக்கல் சர்வே, கடந்த 100 ஆண்டுகளில் உலகில் நடந்த மிகப்பெரிய 22 நிலநடுக்கங்கள் பற்றிய பதிவை செய்திருக்கிற வரலாறு. இந்த வரலாற்றில் கேரளாவில் கடந்த 100 ஆண்டுகளில் எந்த பெரிய பூகம்பமும் ஏற்படவில்லை. இப்போது முல்லைப்பெரியார் அணைப்பகுதியில் பூகம்பம் வரப்போகிறது என்று பூச்சாண்டி காட்டுகிறார் கேரள முதலமைச்சர் உம்மன் சாண்டி. இது அமெரிக்க அரசு தந்திருக்கிற வரலாற்றின்படி கேரள பகுதியில் பூகம்பம் கடந்த 100 ஆண்டு காலத்தில் இல்லை என்கிற போது தேவையற்ற ஒரு பீதியை கேரள அரசு ஏற்படுத்தி கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் அறிய முடியும். இதேபோல இந்திய அரசினுடைய நிலவியல் துறை, ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கூட இதுவரை வெளியிட்டிருக்கிற அபாய அச்சரிக்கையை அவர்கள் கூட சொல்லாத ஒன்றை கேரளா எழுப்புவது வரலாற்று அடிப்படையிலே தவறான ஒன்றாகும். இந்தியாவிலே நடந்த பூகம்பங்களை பற்றி இந்தியாவினுடைய ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறது. 16/6/1819 குஜராத்திலே தொடங்கி 11/8/2009 அந்தமானில் வரை நிகழ்ந்த பூகம்பங்களினுடைய பட்டியலை இந்திய அரசினுடைய ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்கிறது. இந்த பட்டியலில் ஒரு பூகம்பம் கூட கேரளாவில் ஏற்பட்டதே இல்லை கடந்த 100 ஆண்டுகளில் என்பதை நீங்கள் உணர வேண்டும். தமிழகத்துக்கு தண்ணீர் தரக்கூடாது என்பதற்காக வீணான வதந்திகளை பரப்பி முல்லை பெரியாறு பிரச்சனையை பெரிதாக்குகிற கேரள அரசியல்வாதிகளை நம் சேரநாட்டு சகோதரர்களான மலையாளிகள் கண்டிக்க வேண்டும், சிந்திக்கவும் வேண்டும். இப்படி பூகம்பங்களின் வரலாறை பதிவு செய்கிற போது மகாராஷ்டிர மாநிலத்திலே பூகம்பம் ஏற்பட்ட பிறகு தமிழகத்தில் ஏற்படக்கூடிய அபாயங்களை பற்றி திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய புவி அறிவியல் பள்ளியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முனைவர் சோம ராமசாமி அவர்கள் ஒரு ஆய்வினை நிகழ்த்தினார்கள். அந்த ஆய்விலே சோம ராமசாமி அவர்கள் சொல்கிறார்கள், இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள புவியியல் வல்லுநர்கள் இந்தியாவினுடைய தென்பகுதி பூமி அதிர்ச்சிக்கும் நிலநடுக்கத்திற்கும் அப்பாற்பட்டது என்ற ஒரு வலுவான கருத்தினை கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக கொண்டிருந்தார்கள். கடந்த 100 ஆண்டுகளில்
இந்திய துணைக்கண்டத்தின் தென் மாநிலங்களில் அவ்வப்போது நிலநடுக்கமும் பூமி அதிர்ச்சியும் ரிக்டர் ஸ்கேலில் குறைந்த அளவிலேயே நடைபெற்று கொண்டு வந்தாலும் கடந்த 1993 செப்டம்பர் திங்கள் 30 மகாராஷ்டிரா மாநிலத்திலே உள்ள கிலாரியில் நடைபெற்ற நிலநடுக்கம் வல்லுநர்கள் இதுகாரம் கொண்டிருந்த அசைக்க முடியாத அந்த தத்துவத்தை உருக்கி எடுத்துவிட்டது என்ற முன்னுரையோடு சோம ராமசாமி அவர்கள் தன்னுடைய கண்டுபிடிப்புகளை இங்கே சொல்கிறார்கள். தமிழகத்தை பற்றி செயற்கைக்கோள் மூலம் எடுக்கப்பட்ட தொலை உணர்வு உத்தி மூலம் எடுக்கப்பட்ட படங்கள் கொண்டு ஆய்வு செய்த திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் என்ன சொல்கிறது என்று பார்த்தால், கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய மங்களூரிலிருந்து கிழக்கு கடற்கரையில் இருக்கின்ற சென்னை வரையில் இருக்கின்ற பூமி சிறிது சிறிதாக மேலெழும்புகிறது என்பது நம்முடைய பாரதிதாசன் பல்கலைக்கழகம் கண்டுபிடித்திருக்கிற ஒரு கண்டுபிடிப்பு. அதை போலவே மேற்கு கடற்கரையில் ஆலப்புழாவிலே இருந்து கிழக்கு கடற்கரை வரையிலுள்ள ராமேஸ்வரம் வரையிலுள்ள பகுதி பூமி மேலெழும்பி வருகிறது. இவை இரண்டும் மேலெழும்புகிற பூமி பகுதிக்கு இடையிலே இருக்கிற பாலக்காடு புதுக்கோட்டை வெள்ளாறு வரையுள்ள பகுதி நேர்மாறாக சிறிது சிறிதாக கீழே சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு பூமியிலே ஏற்படுகிற அசைவுகள் பற்றி அவர் தெளிவாக விவரிக்கின்றார்கள். இந்த மாற்றத்தின் காரணமாக மங்களூர் சென்னை அச்சுப்பகுதி மேல் எழும்புகிற காரணத்தால் இந்த அச்சுக்கு வடக்கே உள்ள நதிகளான பெண்ணாறு சொர்ணமுகி ஆகியவை சிறிது சிறிதாக வடக்கே இடம் மாறுகின்றன. இந்த அச்சுக்கு தெற்கே உள்ள பாலாறு தென்பெண்ணையாறு காவிரி நதி முதலியன தெற்கு நோக்கி சிறிது சிறிதாக இடம் பெயருகின்றன. இந்த அச்சிலே பாய்கிற நதிகள் பூமியை ஆழமாக தோண்டி கடலில் அதிகமான மண்ணை கொண்டு போய் சேர்க்கின்றன. இந்த அச்சில் கிழக்கு மேற்காக ஓடுகிற நூற்றுக்கணக்கான வெடிப்புகள் நம்முடைய காலில் உள்ள பித்த வெடிப்புகள் போல நம்முடைய தமிழகத்தின் நிலப்பகுதியில் பூமிக்கடியில் பூமி வெடிப்புகள் இருக்கின்றன என்று இந்த ஆதாரங்களை அவர் சொல்கிறார்கள். அதேபோல ஆலப்புழாவுக்கும் கேரளாவில் இருக்கக்கூடிய ஆலப்புழாவுக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அச்சுப்பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே உயர்ந்து வருகிறது என்பதற்கு அவர்கள் தருகிற ஆதாரம், இந்த அச்சுக்கு வடக்கே பாய்கிற வைகை நதி சிறிது சிறிதாக வடக்கே இடம் மாறுகிறது, தெற்கே பாய்கிற தாமிரபரணி சிறிது சிறிதாக தெற்கே நகருகிறது, கடலோரப் பகுதியின் வெளிப்புறம் இருபுறமும் வளைந்து காணப்படுகிறது, இது போன்ற வளைந்த பகுதிகளில் கடல் மட்டம் கடந்த சில 100 வெகுவாக வீழ்ந்துள்ளது என்று அந்த அச்சுப்பகுதி மேலெழும்புவதற்கான சான்றுகளை திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய புவி அறிவியல் பள்ளி சொல்கிறது. இதைப்போலவே இவை இரண்டு அச்சுப்பகுதிகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பாலக்காடு புதுக்கோட்டை வெள்ளாறு அச்சுப்பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கான ஆதாரத்தை அவர்கள் சொல்லுகிற போது, இந்த அச்சுப்பகுதியில் பாய்கிற அமராவதி நதி பொள்ளாச்சி பகுதியில் அதிகமான அளவில் வெள்ளப்படுகைகளை ஏற்படுத்தியிருக்கிறது, புதுக்கோட்டை கடலோர பகுதியிலிருந்து வெள்ளாறு சிறிது சிறிதாக வடக்கே நோக்கி நகர்கிறது, புதுக்கோட்டை கடலோர பகுதி முற்றுரமாக வளைந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். இவை தவிர பூமிக்கு அடியிலே செயற்கைக்கோள் படங்கள் எடுத்த அந்த படங்களின் அடிப்படையில் வடக்கு தெற்காக ஓடுகிற பூமி வெடிப்புகள், வடகிழக்கு தென்மேற்காக ஓடுகிற பூமி வெடிப்புகள், கிழக்கு மேற்காக ஓடுகிற பூமி வெடிப்புகள் என்று பலதரப்பட்ட வெடிப்புகளை செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. இவை 5 பாறை வெடிப்புகள் மிக முக்கியமானவையாக கருதப்படுகின்றன. மேட்டூரிலிருந்து கம்பம் வரை இருக்கிற வெடிப்பு, குடியாத்தத்திலே இருந்து திருநெல்வேலி வரை இருக்கிற பூமி வெடிப்பு, தஞ்சாவூரிலிருந்து ஆவுடையார் கோயில் வரை இருக்கிற பூமி வெடிப்பு, கும்பகோணத்திலே இருந்து முத்துப்பேட்டை வரை இருக்கிற பூமி வெடிப்பு என்று இந்த வெடிப்புகளை எல்லாம் அவர்கள் பட்டியலிட்டு, இந்த வெடிப்புகள் மூலம் பூமி சிறிது சிறிதாக பிளந்து கொள்வதற்கும் மேலும் கீழுமாக அசைந்து நகர்வதற்கும் உள்ள ஆதாரங்கள் தெள்ளத்தெளிவாக தெரிகின்றன என்று பேராசிரியர் சோம ராமசாமி அவர்கள் சொல்கிறார்கள். இதுபோலவே வடகிழக்கு தென்மேற்கு பகுதியில் உள்ள வெடிப்புகள் தமிழ்நாட்டின் வடகிழக்கு பகுதியிலிருந்து தென்மேற்காக கர்நாடக மற்றும் கேரள கடலோரப் பகுதி வரை ஓடுகின்றன. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இவ்வெடிப்புகள்
நதிகளின் போக்கை வெகுவாக ஆக்கிரமித்திருக்கின்றன. முக்கியமாக மேற்கு கடலோர பகுதிகளை தற்போதும் நகர்ந்து கொண்டிருக்கின்றன என்று உறுதியாகிறது என்று சொல்லி, நம்மை பொறுத்தவரை வடகிழக்கே கடலூர் பாண்டிச்சேரியிலிருந்து தென்மேற்கே கம்பம் பள்ளத்தாக்கு வரை இருக்கின்ற ஒரு பூமி வெடிப்பை நாம் முக்கியமாக கருத்திலே கொள்ள வேண்டும். நம்முடைய பொம்மையார் பாளையத்திலே இருக்கக்கூடிய பள்ளங்கள், ஒரு காலத்திலே நம்முடைய ஜிப்மர் அருகிலே இருந்த பள்ளங்கள், இன்றைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பள்ளங்களெல்லாம் என்றோ நதிகள் அங்கே ஓடி ஏற்பட்ட மண்ணை அரித்து சென்ற பகுதிகள் அல்ல. எத்தனையோ லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே ஏற்பட்ட பூமி வெடிப்பினுடைய புற அடையாளங்களாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றன என்பதையெல்லாம் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் தன்னுடைய ஆய்வுரையிலே தெளிவாக சொல்லியிருக்கிறது. இதை பார்க்கிற போது, இதை படிக்கிற போது நாம் பயப்படவும் தேவையில்லை. எப்படி பூமி வெடிப்பு என்று சொல்கிற போது, இந்த வெடிப்பில் ஒரு பகுதியில் பூமி அதிர்ச்சி ஏற்பட்டால் வாய்க்கால் வழியாக நீர் ஓடுவதைப் போல அந்த வெடிப்பு வழியாக இருக்கிற நகரங்களில்தான் அந்த அதிர்ச்சி சென்று தாக்குமே தவிர தமிழகத்தினுடைய பிற பகுதிகளை தாக்காது. இதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். எங்கேனும் பூமி அதிர்ச்சி என்று தமிழ்நாட்டிலோ புதுவையிலோ நீங்கள் படிப்பீர்களையானால், எந்த ஊரிலிருந்து நீங்கள் பார்த்து எந்த ஊரிலிருந்து எந்த ஊர் வரை போகிற பூமி வெடிப்பின் அருகே இப்படிப்பட்ட நிலநடுக்கம் நேர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்தால், அந்த நிலநடுக்கம் அந்த பகுதியில் இருக்கிற ஊர்கள் நோக்கித்தான் வருமே தவிர நமது ஊரை நோக்கி வராது என்பதையும் நீங்கள் தள்ள தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். இவற்றையெல்லாம் இன்றைக்கு அறிவியல் உலகம், அமெரிக்க நாட்டினுடைய US ஜியாலஜிக்கல் சர்வே அன்றாடம் படம் பிடித்து காட்டு கொண்டிருக்கிறது. உலகளவிலே இன்றைக்கு நடந்த பூகம்பங்கள், அந்த பூகங்கங்கள் எந்த ஊரிலிருந்து எந்த ஊர் நோக்கி போகிறது என்பதை நம்முடைய பேருந்துகளில் காட்டுவார்களே. இந்த ஊரில் பேருந்து புறப்பட்டு இந்த ஊர் சென்று இந்த ஊர் செல்கிறது என்பதைப் போல நேரத்தோடு, மணிக்கணக்கோடு, ரிக்டர் அளவோடு அவர்கள் இன்றைக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள், காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அன்றாடம் உங்களுடைய மின் அஞ்சல்களிலே இந்த தகவல்கள் வந்து சேரும், நீங்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையை அறிவியல் உலகம் உருவாக்கியிருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கணினியை பயன்படுத்துகிற காலம் இது. இளைஞர்கள் கணினியை கையிலே ஒரு கருவியாக வைத்துக்கொண்டு உலகை வெல்ல வேண்டும் என்ற அவாவுடன் இன்றைக்கு அறிந்து கொண்டிருக்கிறார்கள். இதிலே கணினியில் ஒரு கருத்தை, ஒரு தகவலை தெரிந்து கொள்வதற்கு நாம் ஆங்கிலத்திலே இருக்கக்கூடிய கூகுள் சர்ச் இன்ஜின், யாகூ சர்ச் இன்ஜின் போல இந்த தேடுபொறிகளைத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழில் அப்படிப்பட்ட ஒரு சர்ச் இன்ஜின் தேடுபொறி இல்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த தமிழ் ஆர்வலர்களுக்கு பதில் அளிக்கும் விதமாக நம்முடைய கும்பகோணத்தை சார்ந்த KP சந்திரசேகர் அவர்கள் ஒரு சர்ச் இன்ஜினை, கழுகு என்ற ஒரு சர்ச் இன்ஜினை, தேடுபொறியை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த கும்பகோணத்தை சார்ந்த சந்திரசேகர் அமெரிக்காவிலே கலிஃபோர்னியாவிலே வாழ்கிறார். ஜாம் கிராக்கர் இன்கார்பரேஷன், எக்ஸோடஸ் கம்யூனிகேஷன், E4E இன்கார்பரேஷன் ஆகிய நிறுவனங்களை நிறுவி அவற்றுக்கு துணையாக பணியாற்றி கொண்டிருக்கிறவர் நம்முடைய சந்திரசேகர் அவர்கள். அவர் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் BTech பயின்றவர்கள். மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியினுடைய பொன்விழா கொண்டாட்டங்களுக்கு நிதி திரட்ட சென்றவர்கள். முன்னாள் மாணவர் என்ற அடிப்படையில் சந்திரசேகரை அணுகினார்கள். ஒரு பிரிவுக்கான கட்டிடம் கட்டி தருவது பற்றி சந்திரசேகருக்கு ஆர்வம் ஏற்படவில்லை. ஆராய்ச்சி மனப்பான்மை வளர்ப்பதற்கு எதையாவது செய்ய வேண்டும் என்பதே சந்திரசேகரின் பெரு விருப்பமாக இருந்தது என்கிறார் சந்திரசேகருக்கு ஒரு காலத்திலே ஆசிரியராக விளங்கிய டாக்டர் CN கிருஷ்ணன். இன்று அண்ணா பல்கலைக்கழகமும் கும்பகோணம் சந்திரசேகரும் இணைந்துள்ள ஆய்வு நடுவத்தின் இயக்குநராக இந்த கிருஷ்ணன் இருக்கிறார். அறிவாற்றல் மிகு திறனுடைய ஆய்வாளர்களை ஊக்குவிக்க உருவாக்கப்பட்ட ஆய்வு நடுவத்துக்காக இதுவரை 7 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 4.5 கோடி ரூபாய் ஆய்வு மானியங்களாக கிடைத்திருக்கின்றன. ஆக இந்தியாவிலேயே தனியார் முயற்சியும் பொது நிறுவனமும் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஆய்வு நிறுவனம் உருவாக்கி சாதனை நிகழ்த்த இயலும் என்று இன்றைக்கு மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இந்த ஆய்வு நிறுவனம் அமைந்திருக்கிறது. பல்கலைக்கழகத்தின் ஒரு பிரிவு போன்றே இது செயல்படுகிறது. இந்த ஆய்வு நிறுவனத்தின் முதல் கண்டுபிடிப்பு தமிழ் தேடுபொறி, தமிழ் சர்ச் இன்ஜின் என்பது தமிழில் முதன்முறையாக நிகழ்த்தப்பட்டிருக்கிற சாதனையாகும். இந்திய மொழிகளில் தமிழ் மட்டுமே முந்தி சென்று முதல் வெற்றியை ஈட்டு தந்திருக்கிறது. தமிழுக்கு இந்த மறக்க இயலாத தொண்டை ஆற்றிய
அண்ணா பல்கலைக்கழக கே பி சந்திரசேகர் ஆய்வு நடுவத்தை உலகம் முழுதும் இருக்கிற தமிழர்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறார்கள். இதை போலவே ஆக்சலரேட்டட் ரிட்ரீவல் மெக்கானிசம் என்று ஆங்கிலத்திலே சொல்வதை விரைந்து மீட்டெடுக்கும் கருவியாக்கம் என தமிழிலே சொல்லலாம். அசிமுலேஷன் ஆஃப் டிஸ்பர்ஸ்ட் டேட்டா என ஆங்கிலத்திலே சொல்வார்கள். சிதறை கிடக்கிற தகவல்களை செரிமானம் செய்து விளைவோருக்கு வழங்குவதே அந்த தேடுபுரியின் பணியாகும். இந்த பணியை ஆற்றவல்ல மென்பொருளுக்கு பெயரிட நினைத்த போது சந்திரசேகர் அமெரிக்க நாட்டிலே வாழ்வதால் அங்கு அரசு சின்னத்திலே இடம்பெற்றிருக்கிற கழுகு அவருடைய நினைவிலே வந்திருக்கக்கூடும். எனவே தமிழ் தேடுபுரிக்கு கழுகு என்ற தமிழ் பெயரை அவர் சூட்டியிருக்கிறார். ஒரு மென்பொருளை கண்டுபிடித்து அதற்கு தமிழிலும் பெயர் சூட்டியவர்களை தமிழுலகம் மறவாது எந்நாளும் போற்றும். கிபி 2000 அளவில் ஏராளமான தமிழ் இணையதளங்கள் உருவாகிவிட்டன. தமிழ் இதழிகைகள் வெளிவிடப்பட்டன. இவற்றிலே பொதிந்திருக்கிற தகவல்களிலிருந்து தேவைப்படுகிற தகவல்களை திரட்டுவது கடினமான பணியாக இருந்தது. ஒவ்வொரு இணையதளமும் அவை பயன்படுத்துகிற எழுத்து வடிவங்கள் புரிந்து கொள்ள தனித்தனி திட்டங்களை கொண்டிருந்தன. இதனால் வலைப்பின்னலில் நமக்கு தேவையான தமிழ் தகவல்களை மீட்டெடுப்பதிலே சிக்கல் ஏற்பட்டது. அந்த சிக்கலிருந்து விடுபட உருவாக்கப்பட்ட மென்பொருளே தமிழ் தேடுபுரியான கழுகு ஆகும். தமிழ் சர்ச் இன்ஜின் கழுகு. இன்று பிரிட்டனில் இருந்தாலும் அமெரிக்காவில் இருந்தாலும் தமிழகத்தில் இருந்தாலும் இணையத்தை பயன்படுத்துவோர் பலதரப்பட்ட எழுத்துக்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இருந்தாலும் தேவைப்படுகிற தகவல்களை மீட்டெடுத்து கேட்பவர் மகிழ ஒரு சில மணித்துளைகளில் கண்ணெதிரே கடித்தரையிலே காட்டிட பயன்படுகிற கழுகு தேடுபுரியை நாம் ஒவ்வொருவரும் இனி பயன்படுத்துவோமாக. இதைப் போலவே டிரான்ஸ்லிங்குவல் இன்ஃபர்மேஷன் அக்சஸஸ் பன்மொழி தகவல் திரட்டி என்கிற மென்பொருளை டாக்டர் எல் ஷோபா கண்டுபிடித்திருக்கிறார். ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்து செய்து தகவல்களை அளிக்கவல்ல மென்பொருளும் தமிழ் வளர்ச்சிக்கான மற்றொரு சாதனையாகும். இத்தகு சாதனைகளை உலகளவிலே சென்றுவிட்ட தமிழர்கள் நிகழ்த்தி வருகிறார்கள். இவற்றையெல்லாம் தமிழ் உலகம் கருத்திலே கொண்டு தமிழை உயர்த்துவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற கே பி சந்திரசேகரை நாம் பாராட்டி மகிழ்வோமாக. புகழ்பெற்ற கன்னிபரா நூலகத்தில் எந்நேரமும் அறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த காலம் ஒன்று உண்டு. நாள்தோறும் அறிவு தேடி அண்ணா போல நூலகங்களில் நுழைபவர்கள் இன்றைக்கு குறைவு. பொழுதுபோக்கிற்காகவும் குளிர்பதன அறையில் குட்டி தூக்கம் போடவுமே நூலகங்களை இன்று பலர் நாடுகிறார்கள். நூலகம் செல்ல நேரம் ஒதுக்க முடியாத நிலைமை வேறு இருக்கிறது இந்த அவசர உலகில். தொலைக்காட்சி வழியே நிலவியல், விலங்கியல், வரலாற்றியல் பற்றி தனித்தனி அலைவரிசைகள் இருக்கின்றன. அதை போலவே இன்டர்நெட்டிலும் அமெரிக்காவில் உள்ள அறிவியலுக்கான பொது நூலகம் என்று இன்டர்நெட்டிலே அமெரிக்காவிலே அமைத்திருக்கிறார்கள். அந்த இன்டர்நெட்டிலே உள்ள பொது நூலகத்தில் யார் வேண்டுமானாலும் இலவசமாக படித்து பயன்பெற இரண்டு மின் இதழ்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். உடற்கூறு இயலுக்கும் மருத்துவத்துக்குமாக பப்ளிக் லைப்ரரி ஆஃப் சயின்ஸ் மெடிக்கல் மெடிசின் ஜேர்னல் என இந்த இரண்டு மின்னிதழ்களை வெளியிட்ட அமெரிக்க பொது நூலகத்துறையை நம்முடைய இளைஞர்கள் பாராட்ட வேண்டும். அந்த இணையதளத்தை நாம் பயன்படுத்தி கொண்டு பல்துறை அறிவையும் நம்முடைய மாணவர்கள் வளர்க்க வேண்டும். இன்னும் பல இதழிகைகள் அந்த இதழை சேர இருக்கின்றன. இதை போலவே இன்றைக்கு அறிவினுடைய வாயில் அனைத்து மக்களுக்கும் திறந்துவிடப்பட வேண்டும் என்ற கருத்தாளர்கள், உலகளவிலே இருக்கக்கூடிய சிந்தனையாளர்கள் அக்டோபர் 2003 பெர்லின் நகரில் கூடி ஒரு பிரகடனம் வெளியிட்டார்கள். அதன் தொடர்ச்சியாக பிரிட்டனில் உள்ள சவுத்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்தில் கூடிய ஆய்வாளர்கள் எல்லா ஆராய்ச்சியாளர்களும் தங்கள் ஆய்வேடுகளையும் ஆராய்ச்சி முடிவுகளையும் எல்லா மக்களும் அணுகி பார்க்கக்கூடிய ஒரு பொது சேமிப்பகத்தில் இணையத்தில் பதிவு செய்ய பெர்லின் பிரகடனத்தில் கையொப்பமிட்ட அமைப்புகள் உடனடியாக செயலில் இறங்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். இது பற்றி விரிவான கட்டுரையை ஆங்கிலத்தில் சயின்சஸ் டெவலப்மெண்ட் நெட்ஒர்க் சார்பாக டேவிட்சன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். எல்லா தகவல்களையும் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று இன்றைக்கு அமெரிக்காவிலே திறந்த தகவல் ஆவண காப்பகங்கள் ஓப்பன் அக்சஸ் ஆர்கிவ்ஸ், அமெரிக்காவிலே மட்டும் 114 ஓப்பன் அக்சஸ் ஆர்கிவ்ஸ் இருக்கிறது.
பிரிட்டனில் 51 ஓப்பன் அக்சஸ் ஆர்கிவ்ஸ் இருக்கின்றது. ஜெர்மனியில் திறந்த வெளி ஆவண காப்பகங்கள் 28 இருக்கின்றன. இந்தியாவில் 6 மட்டுமே இன்றைக்கு திறந்த தகவல் ஆவண காப்பகங்களாக இருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சீனாவில் 4 மட்டுமே இருக்கிறது என்பதனாலே இந்தியர்கள் ஆறுதல் அடைய தேவையில்லை. புதுவை அரசு ஓப்பன் அக்சஸ் ஆர்கிவ்ஸ் உருவாக்கவும், புதுவையில் உள்ள பாரதியார் மற்றும் பாரதிதாசன் அருங்காட்சியகங்களையும், ஸ்டேட் ஆர்கிவ்ஸ் அண்ட் நேஷனல் ஆர்கிவ்ஸ் இவர் இரண்டையும் ஓப்பன் அக்சஸ் ஆன்லைன் ஆர்கிவ்ஸ் ஆக மாற்றவும் நடவடிக்கை எடுத்து இந்திய மாநிலங்களில் அறிவியலையும் அனைத்து தகவல்களையும் மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கின்ற திறந்த தகவல் ஆவண காப்பகம் உருவாகி அமெரிக்க ஓப்பன் அக்சஸ் ஆர்கிவ்ஸோடு புதுச்சேரியினுடைய ஓப்பன் அக்சஸ் ஆர்கிவ்ஸ் டைஅப் செய்து அமெரிக்க அறிவு செல்வத்தை புதுவையில் உள்ள மாணவர்கள் பெற்று பயனடைய வேண்டும் என்பது இந்த அறிவியல் நிகழ்ச்சியின் வாயிலாக விடப்படுகிற வேண்டுகோளாகும். புதுச்சேரி பிரெஞ்சுக்காரர்களின் ஆட்சியில் இருந்து சுதந்திரம் பெற்று இன்று இந்திய துணைக்கண்டத்தின் அழகுமிகு அங்கமாக திகழும் புதுச்சேரிக்கு எத்தனையோ பெருமைகள் இருந்தாலும் அத்தனைக்கும் முதன்மையாக திகழ்வது மகாகவி பாரதியார் வாழ்ந்த மண் இது என்பதுதான். பாரதியின் குயில் பாட்டில் வர்ணிக்கப்படும் புதுச்சேரி பந்தாரை வாழ வைக்கும் வளமான மண். ஆன்றோர்களும் அருளாளர்களும் சான்றோர்களும் வாழ்ந்து பெருமை சேர்த்த பூமி. பாரத நாட்டு தியாக தீபங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டி அரவணைத்து அவர்களுக்குரிய பாசறையாக பாதுகாப்பு பெட்டகமாக திகழ்ந்த பெருமை புதுச்சேரிக்கு உண்டு. தமிழகத்து மண்ணில் வெள்ளையின் பாரதியை கைது செய்து சிறை வைக்க முற்பட்ட போது சிறைக்குள்ளே கூண்டு பறவையாய் அடைப்பட்டு கிடந்தால் நாட்டு மக்களின் நலிவு நீங்குமா என்று சிந்தித்தார். சிந்தனையை செயலாக்க விழைந்தார். எனவேதான் சுதந்திர வேள்வியை நடத்துவதற்குரிய களமாக புதுச்சேரியை தேர்ந்தெடுத்தார். 1908 முதல் 1918 வரை 10 ஆண்டுகள் வாராது வந்த மாமணியை தோற்போமா என்று நினைத்து பாரதியை தங்கள் கண்ணின் கருமணியாய் பாதுகாத்து வந்தது புதுச்சேரி. ஈஸ்வரன் தர்மராஜா கோயில் வீதிக்கு எந்த வீதிக்கும் இல்லாத தனி சிறப்புண்டு. பல அறிஞர்கள் வாழ்ந்த இந்த வீதியில்தான் பாரதியும் வாழ்ந்தார். பாரதி பல்வேறு இல்லங்களில் வாழ்ந்த போதிலும் அவரது இலக்கியத்தில் இடம்பெற்ற பெருமைக்குரியது 20 எண் கொண்ட இந்த சிறிய வீடுதான். இவ்வில்லம் பாரதி புதுவையை விட்டு நீங்கி 86 ஆண்டுகள் கழிந்த பின்னரும் அவரது நினைவை நம் நெஞ்சில் நிலைநிறுத்தும் வண்ணம் சிறப்புற காட்சியளிக்கிறது. வில்லம் அளவில் சிறியதாயினும் பல்வேறு தியாகசீலர்களின் உள்ளங்களுக்கு உரமூட்டிய எழுச்சி கூடமாகவே அந்நாளில் திகழ்ந்திருக்கிறது. இந்நாளில் காலத்தால் அழியாத நினைவில்லமாக காட்சியளிக்கிறது. நாட்டின் சுதந்திரத்தை பெறுவதற்கு வழிவகை செய்திட்ட ஆராய்ச்சி நிலையமாக அந்நாளில் திகழ்ந்த பெருமை பெற்றது இந்த இல்லம். கவிக்குயிலின் குரலோசை ஒலித்திட்ட இந்த இல்லத்தை புதுவை அரசு 1972 அரசுடைமையாக்கியது. அன்றைய மாண்புமிகு முதல்வர் ஃபாரூக் தலைமையில் மேதகு துணைநிலை ஆளுநர் சேத்திலால் அவர்களால் டிசம்பர் 16 இவ்வில்லம் பொதுமக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டது. கவியின் திறத்தை இன்றைய தலைமுறையினரும் நன்கு அறிந்து கொள்ளும் வகையில் 1984 முதல் அவர் வாழ்ந்த இல்லம் நினைவு அருங்காட்சியகமாகவும் ஆராய்ச்சி மையமாகவும் செயல்பட்டு வருகின்றது. அருங்காட்சியக பிரிவில் பாரதியார் தொடர்பான நிழற்படங்கள், கையெழுத்து படிகள், நூல்கள், பணியாற்றிய இதழ்கள் ஆகியன இடம்பெற்றுள்ளன. பாரதியார் பிறந்த எட்டயபுர இல்லம், புகலிடமாக கொண்ட புதுவை இல்லம், மாமனாரின் கடையும் இல்லம், பொன்னுடல் நீங்கி புகழுடல் அடைந்த சென்னை திருவல்லிக்கேணி இல்லம் ஆகியவற்றின் நிழற்படங்கள் கண்கவர் வகையில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. பாரதியார் பிறந்த குடிவழியை அறிமுகப்படுத்தும் வகையில் பாரதியார் பரம்பரை அட்டவணை காட்சியளிக்கிறது. பாரதியாரின் துணைவியார் செல்லம்மா,
மகள்கள் தங்கம்மா, சகுந்தலா, தம்பி விஸ்வநாதன் மற்றும் செல்லம்மாவின் குடும்பத்தினரை குறிக்கும் நிழற்படங்களும் இங்கு இடம்பெற்றுள்ளன. பாரதியாரின் அரசியல் இலக்கிய நண்பர்களாக திகழ்ந்த வாவேசு ஐயர், அரவிந்தர், பாரதிதாசன், சுப்பிரமணிய சிவா, வாவூசி, நெல்லையப்பர், குபலை கண்ணன், நீலகண்ட பிரம்மச்சாரி, ஆறுமுகம் செட்டியார், பொன்னு முருகேசம் பிள்ளை ஆகியோரின் நிழற்படங்கள் பாரதியாரின் அரசியல் இலக்கிய ஈடுபாட்டை புலப்படுத்துகின்றன. பாரதியார் எழுதிய கடிதங்களில் சில பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. பாரதி கவிதை வடிவில் எட்டயபுர மன்னருக்கு எழுதிய கடிதங்கள், குள்ளச்சாமியை சென்னைக்கு அனுப்பி வைக்குமாறு வேண்டி கனகராஜாவிற்கு எழுதிய கடிதம், தென்னாட்டு நிலையை விளக்கி திலகருக்கு எழுதிய கடிதம், மனைவி செல்லம்மாவிற்கு எழுதிய கடிதம் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. பாரதியார் புதுவையிலும் சென்னையிலும் இருந்தபோது ஆசிரியராக பணியாற்றிய இந்தியா, விஜயா, கர்மயோகி, சக்கரவர்த்தினி போன்ற இதழ்களும் 1908 தொடங்கி இன்று வரை வெளியிடப்பட்டுள்ள நூல்கள், குறிப்பாக பாரதி புதுப்பித்த நூல்களும் இவற்றில் அடங்கும். பாரதியாரை பற்றி பல்வேறு மொழிகளில் வெளிவந்துள்ள திறனாய்வு கட்டுரைகள், நூல்கள் ஆகிய அனைத்து தரவுகளும் தொகுக்கப்பட்டுள்ளன. பாரதியாரின் நினைவை போற்றும் இவ்வில்லம் தற்போது விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. இதற்காக பாரதியார் வாழ்ந்த காலத்தில் இருந்த இவ்வீட்டின் பின்பகுதியை இணைத்து அழகுபடுத்தி முழுமை பெற்ற நினைவில்லமாக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இத்தனை புகழ்பெற்ற சுதந்திர போராட்ட வீரர், புதுமை கவிஞர் பாரதி இந்த பாரத நாட்டுக்கும், அவர் பிறந்த தமிழ் மண்ணுக்கும், அவர் வாழ்ந்த புதுச்சேரிக்கும் ஓர் பொக்கிஷம். அவர் வாழ்ந்த இல்லத்தையும் அவரை நமக்கு நினைவூட்டும் ஒவ்வொரு அரிய பிரதிகளையும் நூல்களையும் பொருட்களையும் போற்றி பாதுகாக்க வேண்டியது நமது கடமை. அழியா புகழை எய்தி அமரக்காவியமான பாரதியின் இல்லம் புதுவைக்கு புகழ் சேர்க்கும் ஒரு வரலாற்று பெட்டகமாகும். வணக்கம், நன்றி.